ஹலோ கைஸ், இது உங்கள் மாற்றம் சே சேனல். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த லாக்டவுனில் நடந்துகிட்டு இருக்க சம்பவங்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் எல்லாருமே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு காரணமான அந்த ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் மார்க் ஜூக்கர்பர்க் May 14 இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள். அவர் ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சதுனால தான் இன்றைக்கி எத்தனையோ கோடி மக்கள் வந்து ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸோட ஸ்ப்ரெட் அதிகமாயிட்டே தான் வருது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 9000 பேர் வந்து பாதிச்சிருக்கு. கோயம்புத்தூரில் ரீசெண்டாக 4 பேர் மட்டும் கொரோனா வைரஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 4 பேருமே வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இதனால கோயம்புத்தூர் கொரோனா ஃப்ரீ ஜோனாக இருக்குது. கோயம்புத்தூர் மக்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த லாக்டவுனால் ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாருமே வந்து இப்போ லீவில் தான் இருக்காங்க. அந்த வகையில் காலேஜுக்கும் யூனிவர்சிட்டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா August 1 ரீஓப்பன் பண்ணுறதா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னடா இருக்குது, August 1 அவங்க காலேஜ் ரீஓப்பன் பண்ணுறாங்க, இதில் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இங்கே தான் விஷயமே இருக்குது. August 1 வந்து பக்ரீத் ஃபெஸ்டிவல், அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி சாட்டர்டேவும் கூட. August 2 பார்த்தீங்கன்னா சண்டே. நியாயப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க July 31 ரீஓப்பன் பண்ணியிருக்கணும், இல்லை August 3 அன்றைக்கி ரீஓப்பன் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க வந்து பக்ரீத் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ரீஓப்பன் பண்ணுறாங்க. காலேஜில் படிக்கிறவங்கன்னா நீங்கள் அன்றைக்கி காலேஜ் போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ்னால எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னா 10th standard படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். March 27 அவங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக இருந்துச்சு. ஆனால் March 24 ஈவினிங் 5 மணிலேருந்து லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து அவங்களோட எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்போன் பண்ண எக்ஸாமை June 1 வைக்கிறதா திடீர்னு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. கொரோனா காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னாச்சு சொன்னா தலை சுத்துதோ? பொதுவாகவே ஸ்கூல் டேஸில் சண்டே ஹாலிடே விட்டாலே நம்ம பேக் எடுக்க மாட்டோம். இதில் இத்தனை நாள் லீவ் வேறு, கண்டிப்பாக யாருமே புக்கை தொட்டிருக்க மாட்டீங்க. அப்படியே நீங்கள் தொட்டிருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் படித்தது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு மறந்துருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாகவே எடுத்துட்டோம்னா ஸ்கூலில் படிக்கிறது வேற, வீட்டில் படிக்கிறது வேற. ஸ்கூலில் படிக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிக்கிறதுனால ஈஸியாக மெமரி ஆயிரும். ஆனால் வீட்டில் அப்படி கிடையாது, வீட்டில் இருக்க சுச்சுவேஷன் வேற. என்ன கேட்டால் இப்போ இந்த எக்ஸாம் வைக்கிறத விட இன்னும் இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்லாம் கம்மியானதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட இயல்பு நிலைக்கு திரும்பினதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த எக்ஸாம்னால பாதிக்க போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தர டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ், அடுத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்கூல், இவங்க எல்லாருமே வந்து இதனால் பாதிக்கப்படுவாங்க. வாழ்க்கையில் ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்கிறா. நீங்கள் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு நாள் முதல்வர் ஆக்குனீங்கன்னா கண்டிப்பாக நான் 10th exam ஃபுல்லாமே கேன்சல் பண்ணிடுவேன். அதே மாதிரி March 26 அன்னைக்கு 11th நடக்கவிருந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாமும் அதையும் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அப்படி போஸ்ட்போன் பண்ண எக்ஸாமை June 2 வைக்கிறதா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு அண்டி வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. 12th March 24 அன்னைக்கு நடந்த கடைசி எக்ஸாம் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அன்னைக்கு லாக்டவுன் அப்போ போட்டிருந்ததுனால டிராவல் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோவா இல்லை. அதனால 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியல, அவங்களால அட்டன் பண்ண முடியல. அப்படிங்கிறதுனால யார் யாரெல்லாம் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலையோ அவங்களுக்கு மட்டும் ரீ எக்ஸாம் வைக்கிறதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு இன்னிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க, அப்பதான் எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியும். இவ்வளோ நேரம் நம்ம சீரியஸாக பேசிட்டோம், இப்போ இன்னும் அதை விட கொஞ்சம் சீரியஸா நம்ம பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிவன், நீங்கள் தயவு செஞ்சு வீட்டிலே இருங்க. நீங்க வீட்டை விட வெளியில் போனீங்கன்னா அதுக்கு மேல அவங்க பாத்துக்கிடுவாங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன்மேன். அயன்மேன் சொன்ன உடனே உங்க எல்லாத்துக்குமே வந்து டோனி ஸ்டார்க் தான் ஞாபகம் வந்திருப்பாரு. இந்த உலகத்தோட ரியல் அயன்மேன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலான் மஸ்க், ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரர் அண்ட் ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ் கம்பெனியோட சிஇஓ ஃபவுண்டர் இவர் தான். அதாவது ஸ்பேஸ்க்கு ராக்கெட்ஸ் எல்லாம் அனுப்புவாங்கல்ல அந்த கம்பெனி தான். அது மட்டும் இல்லாம டெஸ்லா மோட்டார் கார்ஸோட சிஇஓ இவர் தான். இப்ப எதுக்கடா இவரை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் கேப்பீங்க. இவருக்கு ரீசென்ட் டேஸ்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அதுதான் உங்ககிட்ட நான் சொல்ல வந்தேன். அடுத்து இந்த லாக்டவுனை நீங்க யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க நிறைய கத்துக்கலாம். இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, நீங்க இந்நேரம் நிறைய கத்துட்டு இருப்பீங்க. அந்த வகையில இப்ப நிறைய பேர் எடிட் பண்ண கத்துக்கிட்டு இருக்காங்க. எடிட் பண்ணது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாலையும் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எடிட்டிங்க்கும் ஒரு அளவு இருக்கு. இந்த போட்டோவை மட்டும் கீர்த்தி சுரேஷ் பார்த்துருந்தாங்கன்னா அந்த ஸ்பாட்லேயே அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. கடைசியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படம் பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க உண்மையாவே சொல்லணும்னா நீங்க எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க தான். அந்த அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற படத்துல அயன்மேன் வாய்ஸ்க்காகவே வந்து நிறைய பேர் படம் பார்க்க வருவாங்க. அப்படிப்பட்ட வாய்ஸை மாத்தி நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இருக்கார்ல,
அவரை வந்து டப்பிங் பண்ண வச்சிருந்தாங்க. அதுக்காக நான் விஜய் சேதுபதி சார் வாய்ஸை குறை சொல்லல. அவர் நடித்த படங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் வந்த அயன்மேன், அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி எத்தனையோ படத்தில் அயன்மேன் வந்து ஒரே வாய்ஸாக நம்ம கேட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். அதை திடீர்னு மாற்றி இவர் வாய்ஸ் கொடுக்கும்போது அயன்மேன் வாய்ஸ்னா இதுதான் அப்படிங்கிற இடத்துல இவர் வாய்ஸ் வச்சு நம்ம கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் தோணுது. சில பேர் அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சூசைடும் பண்ணிக்கிட்டாங்க. சரி, இப்போ என்னதான் சொல்ல வர விஷயத்துக்கு வாடா அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா? பழைய அயன்மேன் வாய்ஸோட மறுபடியும் அவெஞ்சர்ஸ் என்கேம் படத்தை இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த படத்தோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொன்ன உடனே நீங்க எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன்ல போய் இந்த லிங்கை பார்த்துருப்பீங்க, ஆனா அங்க லிங்க் இருந்திருக்காது, ஏன்னா நான் லிங்க் போடவே இல்லை. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீங்க தான் இன்டர்நெட்ல தேடி கண்டுபிடிச்சாகணும். இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் சண்டே விஜய் டிவிலையும் அவெஞ்சர்ஸ் என் கேம் புதுசா டப் பண்ணப்பட்ட அயன்மேன் வாய்ஸோட அந்த படத்தை போடுறாங்க. கண்டிப்பா எல்லாரும் அந்த படத்தை பாருங்க. உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்கேன். அதுக்காகவாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னும் பல குட் நியூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதோட நம்ம சேனலோட அஃபீஷியல் பேஜ் இன்ஸ்டாகிராம்ல நான் ஓபன் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறந்துடாம எல்லாரும் ஃபாலோ பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் லவ் யூ காய்ஸ், டேக் கேர், பை.